மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்கிற சருகுவேலம்பட்டியை சேர்ந்தவர் ராகவானந்தம். இவருடைய ஒய்ஃப் நேம் ரஞ்சிதா. இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைகள் இருக்கு. ராகவானந்தம் குடும்ப பிரச்சனைகளுக்காக சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு வராரு. அப்போ சில மாசத்துக்கு முன்னாடி இவங்களுடைய மூன்று குழந்தைகளும் எலிக்காக வச்சிருந்த விஷகேக்கை சாப்பிட்டு விட்டதாகவும் இதனால யுவராஜும் பார்கவியும் இறந்துட்டாங்க, மேலும் கிரிபாலன் மட்டும் உயிர் பிழைத்து விட்டதா தகவல் தெரிவித்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியால இருந்து வந்த ராகவானந்தம் தன்னுடைய ஒய்ஃப் நடவடிக்கைகளை உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில மனைவி ரஞ்சிதா நைட் நேரத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட அடிக்கடி பேசி வந்திருக்காங்க. இத பத்தி ராகவானந்தம் கேட்டபோது, ஆமா என்னுடைய கள்ளக்காதலன் கூட சேர்ந்துதான் ரெண்டு குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் குழந்தைகளை கொன்ன மாதிரி உன்னையும் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன ராகவானந்தம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ரெண்டு குழந்தைகளையும் விஷம் வச்சு கொலை செஞ்ச ரஞ்சிதா அவங்களுடைய கள்ளக்காதலன் கல்யாணராமன் கூட பக்கத்துல இருக்கிற கிராமத்துல வசிச்சுட்டு வராங்க. அவங்கள அழைச்சி போலீசார் விசாரணை நடத்த இருப்பதா தகவல்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.